வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது சுவையான, டேஸ்டியான, யம்மியான ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம ஃபுட் கலரே ஆட் பண்ணாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜாங்கிரி செஞ்சுருக்கோம். ஒன்று அஸ்கா சர்க்கரையில், ஒன்று நாட்டு சர்க்கரையில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம். அதாச்சும் 150 மில்லி உளுந்து எடுத்திருக்கோம். இதை அரை டேபிள் ஸ்பூன் ஸ்பூனு, அதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் 4 டைம் கழிஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இந்த ரெண்டையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துறோம்னா, உளுந்தோட கிரிப்புக்காக சேர்த்துறோம். நாங்கள் ஒரு பெரிய கடையில் இப்படி பண்ணுறதை பார்த்தோம். பச்சரிசி போட்டு நாங்கள் அரைச்சதை பார்த்தோம். ஸோ நாங்களும் இப்படியே பண்ணுறோம். இந்த மாதிரி உளுந்த மாவை நல்லா இப்படி நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாங்கிரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிலேபி ஜிலேபின்னு தான் சொல்லுவாங்க. நானே ஃபஸ்ட்டு ஜிலேபின்னு தான் சொன்னேன். ஆனால் இதுக்கு உண்மையான பேர் வந்து ஜாங்கிரி. உளுந்து சேர்த்து செஞ்சால் அது வந்து ஜாங்கிரி. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் உளுந்தெடுத்தோமோ அதே டம்ளர், ஒரு கப் நம்ம உளுந்தெடுத்தோம்னா ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 கம்பி பதம் வந்தால் போதும். அப்போ தான் அது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஜாங்கிரி. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி 3/4 கம்பி பதம் வந்தால் போதும். முழு கம்பி பதம்னா சர்க்கரை பாகு ஆயிடும். இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கலாம் நம்ம. அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பேன் வச்சு நம்ம ஜாங்கிரி சுற்றுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு ஜாங்கிரி சுற்றுற துணி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட அதெல்லாம் இல்லாததுனால நாங்கள் பால் கவர் எடுத்திருக்கோம். பால் கவரை சுத்தமாக இப்படி கழுவிக்கோங்க. நாங்கள் நேச்சுரலாக இதே கலரே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணுன்னா அது ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவு வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த பால் கவரில் நம்ம போட்டுக்கலாம். அது ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா இந்த இடத்துல ஒரு நூலோ ரப்பர் பேண்டோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால நாங்கள் இப்படியே சுற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பத்தலைன்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக சின்னதாக சுற்றிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அப்படியே சர்க்கரை பாகுல போட்டுடலாம். இப்போ நாங்கள் மறுபடியும் சுற்றுறோம். அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம். சில பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வராது. நீங்கள் சுற்ற உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுக்கு மாதிரியே வந்திருக்கு எங்களுக்கு. நீங்கள் பாகுல போட்டதை நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. பேன் இந்த மாதிரி தட்டையாக வச்சுக்கோங்க. நீங்கள் குழியாக வச்சிங்கன்னா நல்லா ஜிலேபி சுத்த முடியாது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஜீராடை போட்டுடலாம். நீங்கள் கையில வளையல் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளிக்கோங்க. சூடு பட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றணும், இல்லைனா ஆவி வந்து கையில் பட்டுரும். பாகு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜீரம் இறங்காது. சூடுனா கொதிக்க கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். அவரோட சூப்பரான, சுவையான, டேஸ்டியான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஃபுட் கலரில் எதுவுமே ஆட் பண்ணல. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். வாவ், எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு. வாவ், இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாட்டு சர்க்கரையில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்கலாம்.
நம்ம அதே பேன்லேயே போட்டுக்கலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவும் கொஞ்சம் அரை கம்பி பதம் வரட்டும். இப்போ போதும், ஒரு அரை கம்பி பதம் வந்துருச்சு. இப்படி இருந்தாலே போதும். நம்ம சிம்மில் வச்சு உங்களுக்கு நம்ம மொத்தமாகவே 4 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ இதுக்கும் நம்ம எலுமிச்சை பழம் சாறு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே மறுபடியும் ஜிலேபி சுற்றிக்கலாம். சேம் மெத்தட் தான், அதே மாதிரி நம்ம சுற்றிக்க வேண்டிதான். க்யூட்டாக குட்டியாக வருது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை பாகுல எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம சக்கரை பாகுல நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நாட்டு சக்கரையில் பண்ண ஜாங்கிரியும் சூப்பராகவே நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டு சக்கரையில் செஞ்சு செம்ம டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை பிச்சு பார்ப்போம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. வாவ், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சவங்க டிடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.